சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் பீட்ரூட் குருமா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 4 பீட்ரூட் வந்துட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 கையளவுக்கு தேங்காய், 10 பல் பூண்டு, இந்தளவுக்கு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சது, மறுபடியும் வந்துட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கடுகு, பட்டை 2, கிராம்பு 2, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி. அடுத்து ஆயில், முதல்ல ஒரு ஜாரில் நம்ம வச்சிருக்க 2 கை தேங்காய், பச்சை மிளகாய், அடுத்து 10 பல் பூண்டு, இஞ்சி, அப்புறம் சோம்பு, இதை போட்டு நம்ம ஒரு அரை கிளாஸ்க்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் வச்சு அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் குக்கருக்கு பதிலாக நீங்கள் பாத்திரத்துலேயே கூட செய்யலாம், ஆனால் குக்கர்லன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இப்போ நான் வச்சுருக்க 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வச்சோன்னா நம்ம வச்சுருக்க பட்டையும் கிராம்பும் போட்டுக்கோம். அடுத்து 1 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். நம்ம ஏன் இவ்வளோ பச்சை மிளகாய் அரைக்கவும் செஞ்சோம், இப்போ வணக்கவும் செய்கிறோம் அப்படின்னா பீட்ரூட் வந்து இனிப்பு இல்லையா, அவ்வளோ இனிப்பு தெரியக்கூடாது, அதனால தான் வந்து நம்ம பச்சை மிளகாய் மறுபடியும் சேர்த்துருக்கோம். இதை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கினா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் போட்டு வணக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் பீட்ரூட் வந்து நல்லா எண்ணெயில் வணக்கி கொடுங்க. பீட்ரூட்டை நல்லா 2 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி பூண்டு, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். நான் வந்து ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி போட்டு குக்கர் அடைச்சி வச்சு 3 விசில் விட்டிங்கன்னா நம்மளோட பீட்ரூட் குருமா தயாராகிடும். இப்போ நம்ம குக்கர் அடைச்சிடலாம். அடைச்சிட்டு 3 விசில் விட்டுடலாம். இப்போ 3 விசில் அடைச்சி அந்த கேஸ் எல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட பீட்ரூட் குருமா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே ரொம்ப வாட்டரியாக பண்ணாதீங்க, இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கணும். மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.